Hi friends, welcome to Tamil Priya. இன்னைக்கு நம்ம தமிழ் பிரியால என்ன ஒரு தகவல் பார்க்க போறோம்னா இப்ப ரீசன்ட்டா ட்ரெண்டிங் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ப்ராப்ளம். இந்த கொரோனா ப்ராப்ளம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அந்த விஷயத்தை இப்போ நம்ம மக்கள் எல்லாரும் வந்து மறந்திருப்பாங்க, சில பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் 1998 OR2 அப்படிங்கற ஒரு எரிக்கல் வந்து பூமியை April 29th அன்னைக்கு தாக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே வந்து 1 month முன்னாடியே வந்து தெரிஞ்சது. அதாவது பூமியை தாக்குமா இல்ல இதனால வந்து பூமிக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து ஆபத்து இருக்குமா அப்படின்ட்டு நம்ம மக்கள் எல்லாருமே வந்து குழம்பி போய் இருந்தோம். அந்த சமயத்துல நாசா வந்து என்ன அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எரிக்கல்னால வந்து பூமிக்கு எந்தவித பாதிப்புமே இருக்காது. அதாவது 99% வந்து பாதிப்புகள் இருக்காது, ஆனா 1% வந்து பாதிப்புகள் இருப்பதற்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை இப்ப நம்ம மறந்துருப்போம். இருந்தாலும் வந்து இந்த April 21 நெருங்க வந்து அந்த விஷயம் வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து லைட்டா வந்து ஞாபகத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஐயோ, இந்த கொரோனா ப்ராப்ளமே இன்னும் சால்வ் ஆகாம இருக்கிற டைம் இந்த April 29th வந்து இந்த எரிக்கல் வந்து பூமியில விழுகிறதுனால வந்து நம்ம எல்லாரும் டெத் ஆயிருவோமா, நம்ம மக்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குமா, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல உயிரோட தான் இருப்போமா அப்படின்ட்டு நிறைய வந்து நிறைய தாட்ஸ் வந்து நமக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கும். இப்ப நாங்க கூட பேசிட்டு இருக்கும் போது கூட April 29th அன்னைக்கு நம்மளாம் உயிரோடு இருப்போமா, நம்மளாம் வேற வீட்டில் இல்லாம நம்ம தனியா இருக்கோமே, இந்த லாக்டவுன் போட்டதுனால நம்ம ஊருக்குலாம் போக முடியாம இருக்கமே, ஒருவேளை April 29th அன்னைக்கு அந்த எரிக்கல் வந்து பூமியை வந்து தாக்கும் போது நம்மளாம் டெத் ஆயிருவோமே, நம்ம ஃபேமிலி கூட ஒன்னா இருக்க மாட்டோமே அப்படின்ட்டு நிறைய சிந்தனைகள் வந்து நிறைய பேர் மனசுல வந்து ஓடிட்டு தாங்க இருக்கும். அது அந்த பத்தி அந்த சிந்தனைகள் வந்து பொய்யா இல்ல உண்மையா அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே வந்து நீங்க மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்காதீங்க. இப்ப வந்து இந்த கொரோனா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து சால்வ் ஆயிரும். அதே மாதிரி இந்த April 29th அந்த எரிக்கல் வந்து கண்டிப்பா பூமியை தாக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அது வந்து அதோட பாதையில தான் போயிட்டு இருக்கு, நம்ம பூமியை நோக்கி வரல அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் அந்த ஆஸ்ட்ராய்ட் 1998 OR2 பத்தி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும், நீங்களும் ஒரு நல்ல ஒரு கிளியரா வந்து இருப்பீங்க, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது April 29th தான் வந்து கரெக்டாக பூமியை வந்து கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நாசாவுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1998 வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போவுமே வந்து இப்போ பூமியில் இப்போ வந்து வான்வெளியில் வந்து 9 கோள்கள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இந்த 9 கோள்கள் மட்டும்தான் இந்த சூரியனை சுற்றி வருதா, அப்போ மிச்சம் இல்லை இந்த வால் நட்சத்திரங்கள்லாம் வந்து ஏன் வந்து அதை வந்து ஒரு கோளாக அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். வால் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ்ல வந்து சின்னதாக தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம பூமி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெருசு, ஆனால் அந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது பூமியில வந்து கால் பங்கு தான் வந்து அதோட சைஸ் இருக்கு மாமா. அதனால தான் அந்த பிளானட்ல வந்து அந்த 9 கோள்களை மட்டும்தான் வந்து பிளானட்னு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த வால் நட்சத்திரங்கள், இந்த எரி நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பிளானட்னு வந்து அறிவிக்கல. ஏன்னா அந்த வால் நட்சத்திரத்துக்கும் எரி நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்காதாம்மா, டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், எல்லாமே வந்து ஒரே சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாதாம்மா, டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும், அதுவும் இல்லாமல் அளவில் வந்து சின்னதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட் 1998 OR2 வந்து என்னது, அது வந்து ஒரு வால் நட்சத்திரமா இல்ல எரி நட்சத்திரமா இல்ல விண்கற்களா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ இந்த ஆஸ்ட்ராய்ட் 1998 அப்படிங்கிறது வந்து ஒரு விண்கல் தான். இந்த கல் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. 4 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பெருசு, ஆனால் விண்வெளியை பொறுத்த வரைக்கும் 4 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தாங்க. இப்போ நம்ம வந்து பூமியில் இருக்கிறதுனால வந்து 4 கிலோமீட்டரா அப்படின்ட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியத்தோட கேட்போம். ஏன்னா மற்ற இப்போ வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட் 1998 OR2 வந்து ஏன் வந்து ரொம்பவே வந்து பாதிப்புக்கு வந்து
உள்ளாகும், இந்த இந்த எரிக்கல் வந்து கிராஸ் பண்ணும்போது வந்து பாதிப்புக்கு உள்ளாகும்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இது வந்து சைஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருக்குது. அதாவது மற்ற நட்சத்திரங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த எரிக்கல் வந்து சைஸ்ல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால தான் வருது. இதை வந்து 1998 இருந்தே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த பாதையில வந்து பயணிச்சுட்டு இருக்கு, எப்போ வந்து பூமியை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க அப்பவுமே இருந்தே வந்து நாசா வந்து ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு தான் வராங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் 1998 ORII வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே வந்து நாசாவில் வந்து ஒரு குரூப் வந்து இருக்கிறாங்களாமா. ஸோ அவங்க மூலியமாக தான் நமக்கு இந்த தகவல் வந்து வந்துச்சு. இப்போ எரி நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மலாம் வந்து ஈவினிங் டைம் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரி ஃபேமிலி கூடயும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வானத்திலேருந்து வந்து நல்ல பளிச்சுன்னு ஒரு நட்சத்திரம் வந்து கீழே விழும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எரி நட்சத்திரம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வயசான பாட்டிமார்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அது வந்து கெட்டது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா போய் தாங்க, எல்லாமே புரளி தான். அது வந்து ஒரு நட்சத்திரம், அது வந்து வான்வெளியிலேருந்து நம்ம பூமியை நோக்கி வரும்போது வந்து நம்ம பூமியோட அந்த வெப்பத்தால வந்து அது வந்து என்ன பண்ணது, கருகி சின்ன சின்ன துகள்களா தான் வந்து நம்ம பூமியை நோக்கி கீழே வந்து விழுகுது. அதுதான் வந்து அந்த பளிச்சு பளிச்சுன்னு மேலேருந்து கீழே வந்து விழுகுள்ள அந்த நட்சத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த எரி நட்சத்திரம் வந்து மாட்டு சாணத்தில் விழுந்துச்சுன்னா தங்கமாக மாறும் அப்படின்ட்டு நிறைய புரளிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதையுமே வந்து ரொம்பவே வந்து ரொம்ப சின்சியராக எடுத்துக்க வேணாம். இது வந்து என்ன பண்ணுது வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட் 1998 ORII வந்து ஒரு பூமி நம்ம அதோட பாதை வந்து அது வந்து தீர்மானப்படுத்திடுச்சு, நான் வந்து இந்த ரூட்ல தான் போவேன் அப்படின்ட்டு அதை வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருச்சாமா அங்கே அப்படின்ட்டு தான் வந்து நாசா சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துடுச்சு. அந்த பாதை வந்து எங்க எதுக்கும் எதுக்கும் இடைப்பட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் வந்து இடைப்பட்டு தான் இருக்குது அது கிராஸ் பண்ற பாதை. இப்போ அப்ப கிராஸ் தானே பண்ணுது, இது மூலியமா நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. அதுதான் அந்த நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து கிராஷ் பண்ணும்போது வந்து நம்ம பூமிக்கு வந்து எந்தவித பாதிப்புமே நடக்காது. ஏன்னா இது வந்து 600,000 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள தான் வந்து கிராஷ் பண்ணுது, அதனால பூமிக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதுவும் இல்லாமல் இது வந்து பூமியை நோக்கி வரல. இப்போ கிளியரா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று சொல்றேன். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஏன் கூட ஒருத்தவங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நேரம் வந்தாங்கன்னா தான் என்னை வந்து ஃபைட் பண்ண முடியும். அதாவது என்னை நோக்கி வரணும், அவங்க சண்டை போடணும்னா, ஒருவேளை வந்து என்னை கிராஸ் பண்ணி நான் இங்கே இருக்கேன்னா என்னை கிராஸ் பண்ணி தான் வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ கிராஸ் பண்ணுறதுக்கும் நம்மளை நேரம் நோக்கி சண்டை போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து நம்ம பூமியை நோக்கி வரல, நம்ம பூமியோட வழி பாதையில் வந்து கிராஸ் பண்ணி அதோட பாத்தில் வந்து போயிட்டு இருக்கு. அப்போங்கிறப்ப நமக்கு வந்து ப்ராப்ளம் வராது. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு 1% மட்டும்தான் சான்ஸ் இருக்கு, மற்றபடி 99% வந்து ப்ராப்ளம் வர சான்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அடிச்சு இந்த நாசா விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1% ப்ராப்ளம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க் எனர்ஜி, வளிமண்டலத்தில் வந்து டார்க் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேரால் வந்து நம்பப்படுதுங்க. இந்த டார்க் எனர்ஜி மூலியமாக வாயு மண்டலத்தில் வந்து இப்போ அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து அதோட பாதையில் போயிட்டு இருக்கும்போது வாயு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்படும் போது வந்து அதுக்கு வந்து அதோட வே ஆஃப் டிராவலிங் வந்து கன்வெர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து நம்ம பூமியை நோக்கி வரும். அப்போ வந்து பூமியில ஒரு சில பகுதிகள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அதோட பாதை வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே வந்து நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் வந்து கிடையாதாமா, அதாவது மற்றபடி வேற எந்த ஒரு எரிக்கலோ வால் நட்சத்திரங்களோ அந்த பாதையில வந்து டிராவல் பண்ணலை அப்படின்ட்டு இது வரைக்குமே வந்து அவங்க வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிற வரைக்குமே வந்து நமக்கு தெரிந்த தகவல் இதுதான். அதனால யாருமே வந்து பயப்படாதீங்க, நம்ம அந்த கொரோனால இருந்துமே வந்து கண்டிப்பா விடுபட்டுருவோம். அதே மாதிரி இந்த April 29 வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்னால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ யாருமே வந்து மைண்ட்ல வந்து எந்த வித குழப்பமே வைக்காம நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கொரோனால இருந்து மீட்டெழுவோம், அதை மட்டுமே வந்து நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க, அதாவது இப்போ இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து கிராஸ் பண்றது வந்து நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நிகழ்வுகள் அந்த சந்திராயன் நிகழ்வு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சந்திரகிரகணம்னா பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் வந்து வானத்தில் அதாவது நம்ம விண்வெளியில் நடக்கிறதுலாம் வந்து நம்ம பூமியிலேருந்தே
வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியை கிராஸ் பண்ணும்போது நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஆனால் வெறும் கண்ணில் வந்து பார்க்க முடியாது. டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக மைனூட்டாக தான் வந்து அது கிராஸ் பண்ணுற அந்த ட்ராவலிங் இது வந்து தெரியுமாம். அது மட்டும் இல்லாமல் நாசா வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து லைவாகவே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வருதோ அது நாங்கள் நாங்கள் வந்து லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நிகழ்வை வந்து கண் கூட பார்க்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து April 29 அன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ஈவினிங் 3:30 வந்து நிகழ்து அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மீடியாஸ் வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க. அதாவது மார்னிங் 4:56 வந்து இந்த நிகழ்வு நிகழும் அப்படின்ட்டு. அந்த மார்னிங் 4:56 அப்படிங்கிறது வந்து நம்ம டைமும் கிடையாது. நம்மளோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 தான் வந்து அந்த நிகழ்வு வந்து நிகழுதாமா. ஸோ அதனால 3:30 வந்து நீங்கள் வந்து அந்த நான் கொடுக்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வெப்சைட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு லைவாகவே வந்து நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட் கிராஸ் பண்ணுறதா பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம உலகம் வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்னால அழியாது அப்படின்ட்டு யார் யார் நம்புறீங்களோ அவங்களும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சேஃபா வீட்டில் இருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்தாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.